அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணையம் இணையத்திலோட. தொடர்ந்து நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான உணவு வகைகள் நிறையவே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு 7 மாதம் தாண்டினதுலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்குமே எல்லாருக்குமே இந்த எல்லா காய்களும் கலந்த உணவு வகைகள் வந்து மதிய உணவாக கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. 6 மாத குழந்தை அப்படின்றது வந்து இப்போ தான் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காய்களும் தனித்தனியாக கொடுத்து குழந்தைங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து 7 மாதம், 1 மாதம் தள்ளினதுக்கப்புறம் ஒரு 7 மாதத்துலேருந்து எல்லா காய்களும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா காய்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு தனி சாப்பாடு, குழந்தைங்களுக்கு தனியாக செய்யும் போது நமக்கே வந்து அது ஒரு பெரிய வேலையாக பேர்டனாக தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரே டைமில் வந்து குழந்தைங்களுக்கும் நமக்கும் சூப்பராக அழகாக வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரியவங்களுக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஒரே வேலையாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு பேர்டன் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியாது. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சவ் சவ், கேரட், கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், நூக்கல்ஸ், நீங்கள் இதில் வந்து பட்டாணி அந்த மாதிரி நிறைய காய்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு காய்களை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அதான் குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்களும் நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். நான் வந்து எல்லாருக்குமே செய்ய போகிறனால குவான்டிட்டி நிறைய எடுத்திருக்கேன் காய்களே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு மட்டும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால கீரி மட்டும் தான் போட்டிருக்கேன், கட் பண்ணி போடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1-6 சின்ன வெங்காயம் வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1-4 வெள்ளைப்பூடியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சோன் கருவேப்பில. இது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து நான் கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ வந்து நான் ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடுப்பில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே காய்கள்லாம் நல்லா வெந்துடும், ஏன்னா பொடிசாக நறுக்கியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம காய்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ நான் வந்து மூடி வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வேகட்டும். இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு குக்கரில் 100 கிராம் சாப்பாடு அரிசியும் 100 கிராம் துவரம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக டோட்டலாக 200 கிராம். இப்போ தண்ணி ஊற்றி அதையும் நல்லா 2-3 வாட்டி அரிசியும் பருப்பையும் நான் அலசி எடுத்துக்கிறேன். அலசினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்து 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம 2 சைடு தனித்தனியாக போகிறனால பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வச்சு நம்ம 2 விசில் 5 நிமிஷம் வைக்கிறோம், அதாவது வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். காய் கோச்சிட்டு இருக்கும் போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே வந்து நம்ம 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து திரும்பியும் நல்லா வேக விட்டுறலாம். தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் தான் அடுப்பு அமத்தணும். மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆவி போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா குழைவாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தாளிக்கிற விஷயத்தில் வேரி பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய போகிறோம். ஸோ அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு. இது எல்லாமே குழந்தைங்களுக்கும் சேர்க்கணும், அப்போ தான் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். 1 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா தாளிச்சுக்க போகிறோம். இது கூடவே நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகள். ஸோ தண்ணி தன்மையை வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சோம். ஸோ அது வந்து மசிச்சு பார்த்தோம்னா காயும் நல்லா வெந்திருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால. இப்போ நான் தொட்டு பார்த்தேன், நல்லா மசிவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு காய் நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு செய்ய போடுறதுல அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்களை இந்த பேனில் நம்ம தனியாக சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு அந்த அரிசியும் பருப்பு கலந்த சாதம் வடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த சோறையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழைவானதுக்கப்புறம் ஒரு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திக்கோங்க. கடைசியாக இறக்கும் போது
கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்து இறக்கிக்கிறோம். இப்போ குழந்தைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம பெரியவங்களுக்கு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் எந்த சட்டியில் காய் வேக வச்சனோ அந்த சட்டியிலேயே நான் குக்கரில் இருக்கிற மிச்சம் இருக்கிற சாதம் பருப்பை அப்படியே நான் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் கடையில் இருக்கிற சாம்பார் பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது கூட உங்களோட பிஷ்டம் தான். இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பருப்பு சாதமாக செஞ்ச அதே டைமில் நமக்கு வந்து சாம்பார் சாதமாக நான் செஞ்சுக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த சாம்பார் பொடி வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் விட்டு வேக விட்டுக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ அந்த சாம்பார் சாதம் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை வத்தலை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வெடித்ததுக்கப்புறம் தாளிக்கிற வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சுருக்க அந்த சாம்பார் சாதத்தில் வந்து இதை கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இப்போ கடைசியாக அடுப்பை அமர்த்திட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதமும் ரெடி. ஒரே டைமில் நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சிம்பிளாக டக்குன்னு லன்ச் வந்து அதுவும் ஹெல்த்தியாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு 7 மாதம் ஆகுது. பாப்பாவை வந்து நான் சேரில் உட்கார வச்சு இப்போ நம்ம செஞ்ச அந்த பருப்பு சாதத்தை வந்து கருக்காய் பருப்பு சாதத்தை வந்து பாப்பாவுக்கு நான் ஊட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. பெரிய பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பாப்பா பெரிய பாப்பா வந்து அவங்க தனியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சின்ன பாப்பாவுக்கு மட்டும் இப்போ நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது வந்து நம்ம நல்லா மசிவாக இருக்கிறனால அரைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கையிலே நல்லா மேஷ் பண்ணி ஊட்டலாம். இல்லை உங்கள் குழந்தை வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி ஊட்டுங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி கூட ஊட்டுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் தெரியாமல் போயிடும் அப்படின்றனால தான் எல்லாருமே மேஷ் பண்ணி கையில் ஊட்ட சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு இந்த சாதம் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால அவங்க வந்து உட்கார்றதுக்கே வந்து கஷ்டப்பட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆமாங்கிற வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான். நம்ம சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறது கூட நமக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அது அவங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே தாய்மார்கள் படுற பாடு அப்பா யார் சொன்னாலும் அது வந்து மிகையாகாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் தாய்மார்கள் வந்து ஊட்டுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க ஈஸியாக வந்து என்னத்தை நீ எல்லாம் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டினா நீ என்னத்தை செஞ்ச அப்படின்ருவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம குழந்தைக்கு நம்ம ஆரோக்கியமாக கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்றைக்கி இன்றைக்கி எனக்கே இருந்தாலும்